அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். இப்போ வந்து நம்மளுக்கு கம்பாரிசன் சொல்லும்போது ரெண்டு ஆட்கள் கொடுத்துட்டாங்க, ஏ பி. இவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இதுதான் கேள்வி. ஒரே ஒரு நபர் மட்டும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிற கணக்கை பயன்படுத்தி எளிதாக கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து ரெண்டு நபர் கொடுத்துருக்கறதுனால இதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு சூத்திரத்தை மட்டும் நம்ம டெரைவ் பண்ணி வச்சுக்கொள்வோம். அடுத்த கணக்குகள் இருக்கும்போது நம்ம நேரடியாக அந்த சூத்திரத்தை போட்டே நம்ம என்ன செஞ்சிடணும்னா செஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா ஏ வந்து தனியாக செய்யும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்கிறார்கள் அப்படின்னு. இப்போ நம்ம சூத்திரங்கிறதுனால இந்த நாட்களை வந்து நம்ம தோராயமாக எக்ஸ் வச்சுக்கணும். அப்போ ஏ வந்து தனியாக செஞ்சா எக்ஸு, பி வந்து தனியாக செஞ்சா ஒய் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ ஏங்கிறது ஒரு வேலையை முழுசாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எக்ஸ் நாட்கள் ஆச்சுன்னா ஏ வந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு, அதாவது ஏ செய்யக்கூடிய வேலையினுடைய பகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1/x. ஒரு நாளைக்கு 1/x வேலையை செய்து அப்போ எக்ஸ் நாட்கள் செய்யும்போது முழு வேலையும் நம்ம முழு வேலையை வந்து ஒரு மடங்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா ஒரு நாளில் செஞ்சா இருக்கும். பிங்கிறவங்க ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை, பிங்கிறவங்க ஒய் நாட்களில் முடிக்கிறதுனால ஒரு நாள்னு பார்க்கும்போது அவங்க செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு அல்லது வேலையினுடைய பங்கு 1/y. இப்போ ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய அளவு, ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லும்போது ரெண்டே கூட்டினா போதும், அப்போ 1/x கூட்ட 1/y. இந்த ரெண்டையும் சேர்த்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா மீச்சி மாடுத்தாச்சுன்னா எக்ஸ் ஒய். அப்போ இங்கே ஒன்றுன்னு இருக்கிறதுனால ஒய்யால் பெருக்கணும்னா ஒய், இங்கே ஒன்றுன்னு இருக்கிறதுனால எக்ஸால் பெருக்கணும்னா எக்ஸ், அல்லது மொத்தத்தில் பார்த்தோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பை எக்ஸ் ஒய். இதுதான் அவங்க ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை. ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை வந்து 1/x இருந்தால் அவங்க முடிக்கிறதுக்கு உள்ள வேலை கண்டுபிடி நாட்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு தலைகீழ் எடுத்தால் போதும். அப்போ ஏவி ரெண்டு பேரும் ஒரு நாளில் இவ்வளோ வேலையை செஞ்சாங்கன்னா அவங்க முடிக்கக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இதனுடைய தலைகீழ் போட்டால் போதும். அப்போ தலைகீழி அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய். அப்போது ஒரு ஆள் எக்ஸ் நாட்கள்லையும் இன்னொரு ஆள் ஒய் நாட்கள்லையும் முடித்தாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நான் சூத்திரத்தை டெரைவ் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம இந்த சூத்திரம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா நேரடியாகவே நம்ம போட்டு. இப்போ ஏங்கிறது 20 நாட்கள், அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 20. பிங்கிறது 30 நாட்கள், அப்போ ஒய்யுடைய மதிப்பு 30. அப்போ போட்டோம் அப்படின்னாச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் 20 × 30, எக்ஸ் கூட்டல் ஒய் அப்போ 20 × 30. அப்போ மொத்தத்தில் ரெண்டு சைஃபர் இருக்கிறதுனால பெருக்கும்போது ரெண்டு சைஃபர் வந்துடும், 23 × 6 600/ 20 × 30 50. அடி கொடுக்கும்போது 1 0 1 0 1 5 12 5. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து முடித்தாங்கன்னா 12 நாட்கள். இதுதான் வேலை. அப்போ 12 நாட்கள்ங்கிறது எந்த ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா பிங்கிறது தான் ஆப்ஷன். இது முதல்ல வந்து ரெண்டாவது. இப்போ கண்டிப்பாக இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும்போது 20 நாளை 30 நாளை விட குறைவாக தான் வரும். ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் அடிக்கிறதுனால மீதி இருக்கிற காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது நம்மளுக்கு 11 இருக்க முடியாது. அப்ப இதையும் கேன்சல் பண்ணிடலாம். 65 வகுக்கும் போது கண்டிப்பா 10 வராது, ஏன்னா இங்கே 6 இங்கே 5ங்கிறதுனால அப்போ கண்டிப்பாக விடை வந்து 12 தான். இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நன்றி. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம்.